Hi students. So இப்ப நம்ம பார்க்க கூடியது என்ன அப்படினா government side ல இருந்து நமக்கு இப்ப லேட்டஸ்டா வந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படினு உங்களுக்கே தெரியும். என்ன அப்படினா இந்த annual exam க்கு வந்து டீச் பண்ணாத போஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंस வந்து கேட்க கூடாது, கேட்க மாட்டோம் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ எங்க இருந்து அப்படினா government side ல இருந்து. சோ இது எதை பேஸ் பண்ணி அப்படினா government schools பேஸ் பண்ணி தான். ஏன்னா matriculation schools ல வந்து mostly போஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா வராததுனால போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து அவங்க எந்த அளவுக்கு டீச் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன்ஸ் வந்து அமையும். அதுவும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நாம இப்ப கம்ப்ளீட் பண்ண ரிவிஷன் எக்ஸாம் 1 and 2. சோ இத நல்லா ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெயினா மீதி உள்ளத நம்ம என்ன பண்ணலாம், சாய்ஸ்ல கூட விட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரிவிஷன் எக்ஸாம் 1 and 2 வந்து கண்டிப்பா 90% ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க இதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. சோ அட்லீஸ்ட் இந்த போர்ஷன்ஸையாவது கவர் பண்ணட்டும் அப்படின்ட்டு, ஓகேவா? சோ அதனால வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து ரிவிஷன் எக்ஸாம் 1 and 2 வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மீதி சாய்ஸ்ல விட்டுக்கலாம். பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு 4 யூனிட்ஸும் செகண்ட் ரிவிஷனுக்கு 5, 6, 7, 8 பாத்துருப்போம் இல்லையா? இனி வந்து 9, 10, 11 இருக்கு. சோ 11 வந்து நமக்கு தேவையில்ல விட்டுறலாம். அதுல 1 or 2 க்வெஸ்சன்ஸ் இருக்கு, மோஸ்ட்லி அந்த 11th யூனிட்டை விட்டுருவாங்க. பட் 10th யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நீட் எக்ஸாமா இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும் இல்லையா, சோ காலேஜ் லெவல்ல அந்த யூனிட் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதனால அந்த யூனிட் இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது வரைக்கும் நம்ம வந்து பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தாகணும். அப்படி இருந்தால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 8 யூனிட்ஸ் தரவு பண்ணுங்க, ஓகேவா? சோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நான் அப்லோட் பண்றேன். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ அந்த சென்டம் சேலஞ்ச், சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் போர்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டார்டிங்ல இருந்து சென்டம் சேலஞ்ச் கொண்டு வர போறோம். சோ அதனால வந்து அதையும் நல்லா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் போர்ஷனை வந்து நல்லா தரவு பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அவங்களையும் புரிய வைங்க. சோ இனி வரக்கூடிய எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம்ல வந்து எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் சென்ட் ஆஃப் அச்சீவ் பண்ணணும். சோ ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.